வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் புரூஸ்லியை பற்றி தான் கதைக்க போகிறோம். புரூஸ்லி அப்படின்னு சொன்னோம்னா தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. புரூஸ்லி அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கராட்டி, அதே போல் வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. சின்ன நபர்களாக இருக்கலாம், பெரிய நபர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சண்டைகள் வந்துச்சு அப்படியா இருந்துச்சுன்னா கேட்குற முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீ பெரிய புரூஸ்லியா அப்படின்னு தான் கேட்போம். இது உலகத்தில் இருக்கிற எந்த நபர்கள் இருந்தாலும் இந்த கேள்வி கேட்காத நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்படி புரூஸ்லி வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்கிறீர்கள், புரூஸ்லியை பற்றி உங்களுக்கு தெரியாத பல உண்மையான சம்பவங்களை தான் நான் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, புரூஸ்லி அப்படின்னு தெரியாத நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அவங்க முதலாவது பார்த்துக்கொள்ளுங்க, இவர் தான் புரூஸ்லி. இவரை பற்றி தான் நம்ம இன்றைய தினம் கதைக்க போகிறோம். இவர் எங்கே பிறந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் தான் பிறந்திருக்கிறார். எத்தனாம் ஆண்டு பிறந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1940 நவம்பர் 27 தேதி சீன மருத்துவமனை சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியா அமெரிக்கா நாட்டில் தான் இருக்கிறார். கம்ப்ளைன்ஸ் இந்த மாதிரிக்கு கம்ப்ளைனாகவே இருக்குது. ஸோ அவங்களோட அம்மா அப்பாவால் கூடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபராக, சின்னன்லேயே பயங்கர சுட்டித்தனமான ஒரு நபராக தான் புரூஸ்லி அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ குலப்படி பண்ணுறாயே, இவ்வளோ சண்டை பிடிக்கிறாயே, இந்த மாதிரியெல்லாம் செய்கிற உன்னோட பெரிய ஒரு டார்ச்சலாக போயிடுச்சு. சரி ஓகே, எங்களுடைய ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது. என்ன ப்ரோக்ராம்னா ஒரு டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ அதெல்லாம் இல்லை, இது உனக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா குத்து சண்டை, சண்டை பிடிக்கிற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நடக்க போகுது. ஸோ அதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு அவங்களுடைய ஸ்கூல் சார்பில் வந்து இந்த புரூஸ்லி அப்படின்ற நபர் என்ன செய்கிறாங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ புரூஸ்லி என்ன செய்கிறாருன்னா இந்த காரணத்தினால பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குங்குங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். குங்குங் அப்படின்றது வந்து ஒரு சீனா நாட்டுக்கே வந்து உரித்தான ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கராட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கான மாஸ்டர்கள், புரூஸ்லி அப்படின்றவங்களுக்கு ஒரு முக்கியமான மாஸ்டர்கள் இருக்கிறாங்க. அந்த மாஸ்டர்கிட்ட சரியான முறையில் அவர் என்ன செய்கிறாருன்னா கராட்டியெல்லாம் வந்து கற்றுக்கொள்ள தொடங்குறார். குங்குங் அப்படின்ற ஒரு கராட்டியை வந்து கற்றுக்கொள்ள தொடங்குகிறேன். அதன் பிற்பாடு அந்த ஸ்கூல் பார்ட்டிசிபேட் அந்த ப்ரோக்ராமில், அந்த குத்து சண்டை சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமில் என்ன செய்கிறாங்கன்னா இவர் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டாலும் புரூஸ்லி என்ன செய்கிறேன்னா மிகப்பெரிய வயதா இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு நபரானு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு குறிப்பிட்ட யங் ஏஜ் கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன பயல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சின்ன பயல்னு சொன்னாலும் பரவாயில்ல, பயங்கர ஒல்லி குச்சான ஒரு சரியான மெலிவான ஒரு போய் நம்மளை பெரிய 33 வயதில் அவர் இறந்து போகக்குள்ளேயே எப்படி இருக்கிறார், பயங்கர மெலிவு, நம்மளையும் விட பயங்கர ஒரு ஒல்லியான ஒரு மெலிந்த தோற்றத்தோடு தான் இருப்பார். ஆனால் பயங்கர ஃபிட்டாக இருப்பார், மெலிவாக இருந்தாலும் பயங்கர ஃபிட்டாக இருப்பார். ஸோ என்ன நடக்குதுன்னா சண்டை, குத்து சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதில் சின்ன சின்ன ஆக்கள்கள் தான் வர்றாங்க, அவங்களையெல்லாம் புரூஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து அடிச்சு வின் பண்ண தொடங்குறார். ஸோ இப்படி அடிச்சு வின் பண்ணதுக்கு பிற்பாடு அங்கே அவங்களுடைய ஸ்கூலில் பார்த்திங்க எப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்லையே, நீ சும்மா தான் சண்டை பிடிக்கிறான்னு பார்த்தா நம்மளை அப்படியான பார்ட்டிசிபேட் அந்த மாதிரிக்கான குத்து சண்டைகளையும் வின் பண்ணுறையே, பிரச்சனை இல்லையே, நீ சண்டை பிடிக்கிறதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது தான் போல் அப்படின்ற மாதிரிக்கு அவருக்கு முதல் தடவையாக பாராட்டுகளும் கிடைக்க வலிக்கிறது. அதன் பிற்பாடு அவருக்கு வந்து ஒரு கடைசி இறுதி சுற்று அப்படின்னு வந்து ஒரு சுற்று ஒன்று நடக்குது. அதில் யார் வருவாங்கன்னா ஆல்ரெடி வின் பண்ணி இதற்கு முதல் வந்து வின் பண்ணாக்களும், இதுல வந்து முதல் தடவையா வின் பண்ணி கடைசி ஸ்டேஜுக்கு வர்றாக்களும் வருவாங்க. சோ புரூஸ்லி என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிக்கு வந்து அவர் கடைசி ஸ்டேஜுக்கு வர்றார். இதுக்கு முதல் அந்த ப்ரோக்ராம்ல இந்த குத்து சண்டையில ஸ்கூல்ல நடக்கிறது பெரிய ஒரு அளவு ஃபேமஸான குத்து சண்டையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு பாடசாலை மட்டத்தில் நடக்கிற என்ன தெரியும் தானே, ஒரு குறிப்பிட்ட ஒரு மிடிலான ஒரு அளவுல தான் நடக்குது. சோ இருந்தாலும் அவரினுடைய டேலண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் நிரூபிக்கப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா 3-4 வருடங்களாக வின் பண்ற ஒரு மாணவனோட இவர் என்ன செய்யறேன்னா குத்து சண்டை போடுறார். சோ ஒரு கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்கள் போறதுக்கு முதலே அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான 3-4 வருடங்கள் இருக்கிற ஸ்டூடண்ட இவர் அடிச்சு வின் பண்றார். சோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா
பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்குள்ளாலையும் வருது. இவங்களோட பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான இவர் என்னடா வந்து இவன் வந்து அடி உண்மையாகவே வந்து ரியல் லைஃப்லேயே வந்து மோசமான ஒரு நபராக வந்துருவான் அப்படின்ற ஒரு பயமும் வருது. ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னா இவர் படங்கள்லையெல்லாம் வந்து நடிக்க தொடங்குறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் சில்ட் கதாபாத்திரங்களில் இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண தொடங்குறார். அதன் பிற்பாடு ஊர்களில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி யாரோடையும் போய் சண்டை பிடிக்கிறதா இருக்கலாம், குழுக்களை இவர் வந்து டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போய் சண்டை பிடிக்கிறதா இருக்கலாம், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரூஸ்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கலாம். இப்படி அடிப்படி கேஸ் அப்படின்றாலே ப்ரூஸ்லி தான், ப்ரூஸ்லியை தவிர யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களோட ஊரில் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறார். அப்படியே அவரனுடைய வாழ்க்கை போக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, இவன் வந்து பயங்கர மோசமாகிறான் அப்படின்னு அமெரிக்காவுக்கு மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா அமெரிக்காவுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் இங்கே இருந்தால் இப்படியே கெட்டு போயிடுவான், இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா இவனோட வாழ்க்கை வந்து சண்டையாகவே போயிடும்னு அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிற்பாடு அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு மீடியா ஒரு சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது. இவரே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படங்களும் நடிக்கிற ஒரு நபராகவும் இருக்கிறார் ப்ரூஸ்லி. அதன் பிற்பாடு அந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குதுன்னா ஒரு குத்து சண்டை இந்த மாதிரியான விஷயங்களில் ப்ரூஸ்லி ஃபேமஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால ப்ரூஸ்லி என்ன செய்கிறாருன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்களை வந்து அடித்து அதுகளையெல்லாம் அடிக்கிற விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு ப்ரூஸ்லிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேர தொடங்குறாங்க. அதாவது இந்த குங்கு இந்த மாதிரி கராட்டி இந்த மாதிரி சண்டை பிடிக்கிற விஷயங்களையெல்லாம் எங்களுக்கும் பழக்கித்தாங்க எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு அமெரிக்காவில் நிறைய நபர்கள் இவர்கிட்ட சேர்ந்து இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள தொடங்குறாங்க. ஸோ இதன் போது என்ன நடக்குதுன்னா சீனா மக்களும் அமெரிக்கா நாட்டில் வாழ்கிறாங்க. அந்த சீனா மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து இது ஒரு சீனாவினுடைய சைனீஸ் அப்படின்ற கலாச்சாரம் சார்ந்த ஒரு கராட்டி, இதை வந்து அமெரிக்கா நாட்டு மக்களுக்கு இவன் இப்படி சொல்லிக் கொடுக்குறானே இவன் பயங்கர மோசமான ஒரு மொக்கு நபராக இருப்பான் போல இருக்கு, இதை அமெரிக்கா நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இது வந்து சீனாவினுடைய ஒரு பாரம்பரியம் சீனா மக்களினுடைய சைனீஸ் அதாவது சைனீஸ் கலாச்சாரத்தினுடைய இந்த மாதிரி ரகசியங்களை எல்லாம் இவன் இப்படி செய்கிறானே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா நீ இதெல்லாம் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படி நீ சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் பெரிய ஒரு மாஸ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே நாங்கள் சண்டைக்கு விடுவோம், அந்த மாஸ்டரோட நீ வின் பண்ணி சீனா நாட்டு மக்கள் அமெரிக்காவில் வாழ்றாங்க, அதனால அமெரிக்கா நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சம்பவத்தை செய்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா பயங்கர ஒரு மாஸ்டரை கூட்டிட்டு வர்றாங்க. மாஸ்டர்னா நோமலான ஒரு நபர்லாம் இல்லை, குங்குலேயே வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு நபர் அவர். அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னா ப்ரூஸ்லியோட சண்டைக்கு விடுறாங்க. சண்டைக்கு விடும்போது அடித்து தும்சம் பண்ணிடுறார். அதற்கு முதல்ல வந்து நான் சொன்னால் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒன்று மாதிரி வந்து இவரை வந்து இன்டர்வியூ பண்ணுற மாதிரி செஞ்சிருந்தாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டான ஒரு நபரை கூப்பிடுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா இவர் ஒரு சின்ன ஒரு ஆள் ஒல்லி ஆளாக இருக்கிறார், அவரையும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அடித்து தும்சம் பண்ணிடுறார். அதன் பிற்பாடு இவருடைய ஃபேமஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா நாடே வந்து வாய் பிளந்து பார்க்குது. யாரா இவன், இவனோட இப்படி சண்டை பிடிக்கிறான், ஒரு பார்க்குறதுக்கே வந்து ஒரு எலிக்குஞ்சு மாதிரி இருக்கிறான், ஆனால் இவன் இப்படி எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும் வந்து அடித்து தும்சம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிக்கு ப்ரூஸ்லி அப்படின்னா நம்ம கதைக்குள்ளே நம்மளுக்கே பயங்கர மோட்டிவேட்டாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இப்படி ஒரு மெல்லி ஆளா இருக்கிறான் ஆனாலும் இவனால் எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு. அதே போல தான் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா பல சாதனைகளை செய்ய தொடங்குறேன், யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு வந்து பல சம்பவங்களை நடத்துறேன். ஸோ அதன் பிற்பாடு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் எல்லாம் நடிக்க தொடங்குறேன், இவருடைய நிறைய திரைப்படங்கள் ஃபேமஸ் ஆக தொடங்குது. ஸோ இவரே வந்து படத்தை தயாரிக்கிறார், இயக்குனராக இருக்கிறார், அதே போல வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்கிறார், அதே போல இவரே வந்து கராட்டி சொல்லி கொடுக்குறார், அதே போல தத்துவ ஞானியாக இருக்கிறார், நிறைய இவர் பற்றின நிறைய சம்பவங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா எப்படியான நபராக உருவாகிருக்கிறேர்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு நடிகராக இருந்திருக்கிறார், பயிற்றுவிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், தயாரிப்பாளர் மற்றும் தத்துவ ஞானி, இப்படி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர டேலண்டடான ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஸோ இப்படியான நபராக இருந்தாலும் இவரனுடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஏன்னா 1973 July 20 கவுலூன் டோங் அப்படின்ற ஒரு ஹாங்காங்கில் வந்து என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரனுடைய ஃப்ரெண்ட வீட்டில் இவர் இறந்து போன நிலைமையில் கண்டெடுக்கிறாங்க. இவர் இந்த நாள் வரைக்கும் யார் கொலை செய்தாங்களா, இவராக இறந்து போனாங்களா, இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது மர்மமாகவே இருக்குது. உண்மையாக இவர் எப்படி இறந்து போனாங்க அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியல, லட்சக்கணக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வதந்திகளாக இருந்தாலும் உண்மையாக இறந்ததுக்கான சரியான காரணம் இது மட்டும் இல்லை. ஸோ நிறைய என்னென்ன வதந்திகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி அமெரிக்கா நாடாக இருந்தாலும் சரி இவரனுடைய வளர்ச்சியை வந்து கண்டு பொறாமப்பட்டு அவங்களே இவர்களை கொலை செய்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அதே போல் சீனா நாட்டு மக்களாக இருக்கும் பொழுது இவர் சீனா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மற்ற நாட்டுக்கு சொல்லி கொடுக்குறனால அவர்களே கொலை செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவரனுடைய பல எதிரிகள் நிறைய பேரோட சண்டை பிடிச்சி எதிரிகள் சம்பாதிச்சு காரணத்தினால அவர்களில் ஒவ்வொருத்தவங்க கொலை செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நபர்களும் நான் தான் ப்ரூஸ்லியை கொலை செய்தன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரை கொலை செய்தாலே பெரிய கெத்து அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இவர் எப்படி இறந்தார்
அப்படின்றது தெரியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் புரூஸ்லி அப்படின்றவர் பல வருடங்கள் கிட்டத்தட்ட 1973 ஆண்டு இருந்திருக்கிறேன்னா இப்போ 2022 ஸோ 50 வருடத்துக்கும் அதிகமாக மக்கள் நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் புரூஸ்லியை பற்றி கதைக்கிறோம் அப்படியா இருந்துச்சுன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிற காரணத்தினால் மட்டும்தான் கதைக்க முடியுது. ஸோ அவரனுடைய இன்னும் என்ன சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் 6-7-8 தடவை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பண்ணுவார். ஒரு ஓடுற ஸ்பீடாக ஓடுற ட்ரெயினில் ஒரு செகண்டில் 3-4 தடவை கிட்ட ஒரே இடத்துலையே வந்து ஓடுற ஸ்பீடாக போகிற ட்ரெயினில் வந்து ஸ்பாஞ்ச் பண்ணுவார், இப்படி குத்துவேர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரிக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதாவது பம்ப்ஸ், அதாவது இந்த டிப்ஸ் அடிப்பண்ணு சொல்லுவாங்க, இப்படி டிப்ஸ் அடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000-க்கும் அதிகமான முறையில் அடிக்கிறாங்க. இப்படி ஒரு விரலை வைத்து சிப்ஸ் பண்ணுவேர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்கள் வந்து புரூஸ்லியை பற்றி சொல்லப்படுது. ஆனாலும் அவரனுடைய வாழ்க்கையில் வந்து அவர் முக்கியமாக பல விஷயங்கள் பல தத்துவங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு தத்துவத்தை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதும் தண்ணீர் போல், வாட்டர் தண்ணீர் போல இருக்கணும்னு சொல்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் தங்கி இருக்காம தண்ணீர் போல எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கேற்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரிக்கு நாங்கள் வாழ பழகிக்கொள்ளணும். அதாவது ஒரு போத்தலில் தண்ணியை விட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா அது போத்தல் மாதிரிக்கு வரும். அதே போல் ஒரு ஜாக்கில் நாங்கள் தண்ணியை விட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா அந்த ஜாக் போல வந்து தண்ணி இருக்கும். ஸோ சூழ்நிலைக்களுக்கு ஏற்ற போல எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஸ்டப்பாக இருக்காம எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை கடந்து வாழணும் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவத்தினுடைய ஒரு வித விளக்கமாக இருக்குது. ஸோ இப்படியான பல சம்பவங்கள் சொல்லியிருக்கிறேன். புரூஸ்லி அப்படின்றவரனுடைய வாழ்க்கை வந்து மிகவும் இன்ஸ்பிரேஷனான, மிகவும் ஒரு நம்மளால் முழுதாக கதைக்க பல சம்பவங்கள் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிந்ததன் அடிப்படையில் சுருக்கமாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்க புரூஸ்லி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பை.